அனைவருக்கும் வணக்கம். இது நமச்சினால் தமிழ் ஷாக். நான் சுந்தர். ஸோ நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளுமே சொல்லிகிட்டு இருந்தோம் SCCF அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். ஸோ அதோட ப்ரொமோஷன் நிறையவே நம்ம பண்ணியிருக்கோம். அந்த SCCF அப்படிங்கிற மெத்தடை ஒரு ஸ்பெஷல் டேக்கு சொல்கிறதா சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பெஷல் டே தான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம SCCF எப்படி, அதில் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், அதில் ஸ்டாப் லாஸ் நம்ம வைக்கணுமா வைக்கக்கூடாதா, எல்லாமே ஒன் பை ஒன்றா அந்த நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ என்ன ஸ்பெஷல் டேனு சொல்லிட்டு. ஓகே, ஸோ SCCF அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் வேர்டில் சொல்லலாம், சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன். ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் SCCF. ஓகேங்களா? அப்போது இந்த SCCFங்கிறது நம்ம இன்னொரு வேலையில் என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, பேராபோலிக்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ பேராபோலிக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் அப் டைரக்ஷன் அல்ல டவுன் டைரக்ஷன் நடக்கும்போது ஒரு சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ உங்களுக்கு வரும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட்டுனா ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் ரெட்டாக ஒரு 20-30 பாயிண்ட்டுக்கு கண்டினியூஸாக ரெட் ரெட்டாக கீழே மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது, அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன் ஆர் பேராபோலிக்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் தான் அப்சைட் பண்ணாலுமே ஒரு சிங்கிள் கலரில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரீன் கலர் கலரெலாம் கண்டினியூஸாக மினிமம் 4 or more than 4 இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் போது என்னாகனா, அது ஒரு SCCF மெத்தடாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக தான் ஆகும்னு சொல்ல முடியாது, சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சான்சஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்னால் வேணும் மார்க்கெட்டில், ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த சான்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரூல்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த SCCFங்கிற மெத்தட் வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தட் தான். இது யார் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவர் தான் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த கிரீட் ஃபுல்லாக இருக்குது தான், அதை யார் யாரெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யாருமே. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ரூல்ஸ் இதில் நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த SCCFக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பேராபோலிக் ஃபார்மேஷனோட மெத்தடு தான். அப்போ பேராபோலிக் ஃபார்மேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும், SCCF ஒரு சிங்கிள் கலர் கண்டில் கண்டினியூ உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகணும், அப்சர் ஆர் டவுன் சைடு. ஓகேங்களா? ஒன் சார் நடக்கும்போது எனி லோ ஆர் ஹை பிரேக் அவுட் ஆகணும். ஓகேங்களா? சிங்கிள் கலர் கண்டினியூ ஃபார்மேஷன் வரணும், தென் லோ ஆர் ஹை பிரேக் அவுட் பண்ணணும். ஒன்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் என்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிபொனாச்சி டூல் எடுக்கணும். நம்ம ஃபிபொனாச்சி டூலில் ஸ்விங் லோ டு ஹை, அதாவது SCCF எங்கே ஸ்டார்ட் ஆனது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, ஸோ எண்டிங் எவ்வளோ நாள் இருக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லை, பட் ஸ்டார்ட் பாயிண்ட் இருந்தால் நம்ம போடணும். அப்படி பார்க்கும்போது 0.5 to 0.786 இந்த ரேஞ்சுக்குள்ள வரணுங்க. 0.5க்கு கீழே போனாலும் எடுக்கக்கூடாது, 0.786க்கு மேலே போனாலும் எடுத்துடக்கூடாது, இந்த ரேஞ்சுக்குள்ள வரணும். இந்த பேராபோலிக்கு சொல்லாமல் நம்ம பார்க்கக்கூடியது 5 minutes. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்போம். SCCF நடந்துருச்சு, லோ இல்லை ஹையோ பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடச்சிருச்சு உங்களுக்கு, ஃபிபொனாச்சி எடுத்துகிட்டு லோ டு ஹையோ இல்லை ஹை டு லோ போடுறீங்க. ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் 3 minutes. ஸோ அங்கே வந்து நம்மளோட ரூல் சொல்லியிருக்கோம், ரூல் புக் எல்லாருமே படிச்சுப்பீங்க நினைக்கிறேன். டெலகிராமில், தமிழ் ஸ்டாக் டெலகிராமில் பின்ட் மெசேஜில் இருக்கும், அதில் ரூல் 1 to 4. நம்மளுடைய ரூல் 1லேருந்து ரூல் 4. ஸோ என்னென்ன ரூல் என்னது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளியராகவே சொல்லியிருக்கோம். இந்த ரூல் 1 to 4ங்கிறது உங்களுக்கு வரணும். அப்போ ரூல் 1ங்கிறது உங்களுக்கு என்ன வரும், ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் ஆர்டர் பேக் கிடச்சா அது ரூல் நம்பர் 1. அதுவே எனக்கு ஒரு நியூட்ரல் கேண்டில் லைக் ஸ்பின்னிங் டாப் மாதிரி கிடச்சா அது ரூல் நம்பர் 2, கரெக்டுங்களா? இதே போல் எனக்கு ஒரு ஹை வீக் கேண்டில் கிடச்சா ரூல் நம்பர் 3, ஒரு கன்சல்டேஷன் கிடச்சா ரூல் நம்பர் 4. இந்த 4 rule ஏதாவது ஒன்று 0.5 to 0.786 ரேஞ்சுகள் இருந்துச்சுன்னா இது ஒரு பர்ஃபெக்டான பேராபோலிக் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. இந்த 5 concept வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன வரவங்களுக்கு ஒரு பேராபோலிக் என்ட்ரியாக இருக்கும். ஸோ பேராபோலிக் மீன்ஸ் சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ இதாங்க அந்த கான்செப்ட். ஓகே, இதோட எக்ஸாம் சார்ட் ஒன்று ஒன்றா பார்த்துருக்காங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த பிளேஸில் பாருங்க, உங்களுக்கு மார்க்கெட் ஒன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆனால் வந்து கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஃபாலோ ஆகிருக்கான். இல்லை இம்பேலன்ஸ் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி தான், இம்பேலன்ஸுக்கு தேவை கிடையாது. ஓகே, அப்போ சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன் கொடுத்துட்டான், ஒரு லோ பாயிண்ட்டு எனக்கு பிரேக் கொடுத்துட்டானா மார்க்கெட்டில். ஓகே,
அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருந்தோம், சிங்கிள் கலர் கண்டினியூ ஃபார்மேஷன். ஓகே, லோவர் ஹை பிரேக் அவுட், லோ பிரேக் அவுட் ஆகிட்டான். ஃபைனலி ஃபிபனாச்சி எடுக்கணுமா? என்னோட ஃபிபனாச்சி எடுத்து எங்கே ஸ்டார்ட் ஆனது? எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆனதுங்களா? ஓகே, எங்கே முடியுது? இதான் லாஸ்ட் ஃபினிஷிங் டச். ஓகேங்களா, போட்டுவிட்டுங்களா? ஒன் ஸ்பாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பண்ணணும், அடுத்து லோயர் டைம் ஃப்ரேம் 3 மினிட் சேஞ்ச் பண்ணணுங்களா? ஸோ நம்ம லோயர் டைம் 3 மினிட் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரூல் நம்பர் 1-4 வந்து 0.5-0.7 மினிட்ஸ் ரேஞ்சில் இருக்கணுங்களா? ஓகே, அப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 0.5 ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஹைவிக்கு ஆர் ஆப்போசிட் லைன் இருக்குங்களா? ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கலாங்களா, முடிஞ்சுங்களா? அப்போ இது டேப் பண்ணாமல் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, டேப் பண்ணிட்டானா? ஒன்ஸ் ஸ்டேப் பண்ண என்ன இருக்குது கீழே ஃபுல்லாக? ஃபோர்த் ஒன்று என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, சாரி ஃபிஃப்த் ஒன்று ட்ரெயின் எண்ணிக்கிட்டி போட்டிருக்கோங்களா? எஸ் சிபிசிஎஃப் நடந்துருச்சு. ஓகே, லோவர் ஹை பிரேக் அவுட், லோ பிரேக் அவுட் கொடுத்துட்டான். தென் ஃபிபனாச்சி எடுத்து ஹை டு லோ போட்டோம். 0.5-0.7 பார்க்கணும். இங்கே லோயர் டெம்பர் 3 மினிட் போயிட்டு, ஸோ அது வந்துட்டோம். எக்ஸாக்டாக என்ன பண்ணிட்டான், 0.5 ஒரு இது போட்டுட்டானா? லைக்லி ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில்னு சொல்லலாம், ஹை விக்னு சொல்லலாமா? ஃபைனலி லிக்விடிட்டி கிடச்சிருச்சு, முடிஞ்சு. அப்போ என்ன பண்ணலாம், என்ட்ரி. அப்போ டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது இந்த சிங்கிள் வைக்கணும். ஸோ ஃபைனல் டார்கெட்டுங்கிறது இதுக்கு கீழே எங்கே இம்பேலன்ஸ் இருக்கும் அங்கே டார்கெட் வைக்கலாம். அப்போ இந்த கண்டிஷனில் நம்மளோட எஸ்டிபிள் சேஃப் மெத்தட் படி டார்கெட் எங்கே வச்சு வரைக்கும் பார்த்துடலாங்களா? ஸோ இதுமாதிரி நம்மளோட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் இம்பேலன்ஸ் ஸோ இந்த பிளேஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னாச்சு, எக்ஸாக்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணிக்கு, கரெக்டுங்களா? ஸோ இது ஒரு வேலிடான எஸ்டிபிள்சிஎஃப் மெத்தடு. இந்த 5 ரூல்ஸும் வந்தால் தான் எஸ்டிபிள்சிஎஃப். சம்டைம்ஸ் என்னாங்கன்னா சிங்கிள் கலகின் கண்டினியூ ஃபார்மேஷன் நடந்திருக்கும், லோ பிரேக்அவுட் பண்ணியிருக்கோம், பட் லோயர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பேக் இருக்காது, இல்லை ட்ரெண்ட் லைன் இருக்காது. இந்த மாதிரி டைரக்ஷனில் நீங்கள் எஸ்டிபிள்சிஎஃப் மெத்தட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். இந்த 5 கண்டிஷன் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டிவிட்டுங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாங்களா? ஓகே, இப்போ இந்த பிளேஸில் பாருங்கள். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ, ஒரு ஹை வச்சுட்டு ஒரு லோ எடுத்தாச்சு. அகைன் அந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிட்டானா? ஓகே, என்ன பண்ணுறான், எஸ் ட்ரிபிள்சிஎஃப் நடந்துருக்கா, சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன், 4 or more than 4ங்களா, பிரேக் அவுட் நடந்திருக்கு. தென் எந்த எவ்வளோ தூரம் ஹை பிரிங்க போகிறோம், ஓகே, ஹைக்கு மேலே போகலை. அப்போது நீங்கள் இந்த ஹை, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனோன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபிபனாச்சி எடுத்துகிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆனதோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு பஞ்ச், தென் ஹை எவ்வளோ தூரம் போயிருக்கு இந்த கேண்டில், கரெக்டுங்களா? ஸோ இது வரைக்கும் ஒரு ஹை நம்ம மார்க் பண்ணிக்கணும். தென் லோயர் டைம் ஃப்ரேம் 3 மினிட் போயிட்டு என்னோட 0.5-0.76 ரேஞ்சில் ஏதாவது ஆர்டர் பேக் இருக்கா பார்க்கணுமா? எனக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஆப்போசிட் கலர் கேட்டில் ஆர்டர் பேக் இருக்கானா? லைக் இது கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக என்னோட ஆர்டர் பேக்குங்களா? ஒன்ஸ் ஆர்டர் பேக் டேப் பண்ணாமல் என்ன பண்ணியிருப்போம், மேலே ஃபுல்லாக ட்ரெண்ட் நிக்கிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லைன், ஃபைனல் ஒன், இதுக்கு மேலே மார்க்கெட்டில் எங்கே இம்பேலன்ஸ் இருக்கோ அதான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டு, கரெக்டுங்களா? இப்போ இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான எஸ்டிபிள்சிஎஃப் மெத்தட். இதுக்கு ஸ்டாப் லாஸ் நான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாப் லாஸ்ங்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. அப்படி ஸ்டாப் லாஸ்னாலுமே நீங்கள் மார்க் பண்ண ஆர்டர் பிளாக், லோயர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்கில் 5 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் ஆனால் மட்டும் ஸ்டாப் லாஸ்ங்கிறது வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் வைக்க தேவையில்லை. ஓகேங்களா, இது ஒரு கண்டிஷன் பார்ட்டுமா? ஸோ தேர்ட் ஒன்று பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஹை பாயிண்ட் உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட்டுங்களா? ஒன்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு, பிரேக் அவுட் நேரம் என்ன பண்ணுவோம், வழக்கம் நான் சொன்னது அதே கான்செப்ட் தான். எங்கே எனக்கு பேராபிளிக் ஸ்டார்ட் ஆனது, இந்த பாயிண்ட்டில். ஓகேங்களா, ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஹை எவ்வளோ பேருக்கு, எக்ஸாக்ட் அந்த ஹை வரைக்கும் போயிருக்குங்களா, கொடுத்தாச்சு. தென் லோயர் டைம் ஃப்ரேம் 3 மினிட் போகணுமா, போயாச்சு. இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு மார்க்கெட்டில், ஒரு 0.5-0.7 ரேஞ்சுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு ஹை வீக் கேண்டில் என்னோடய ஆர்டர் பிளாக்காக இருக்குங்களா? ஓகே, அப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஆர்டர் பிளாக் டேப் பண்ணும்போது மேலே ஃபுல்லாக என்ன இருக்குது, ட்ரெண்ட் லைன் தான் பார்க்கணும். ஓகே, இப்போ என்னோட இந்த கண்டிஷனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான இம்பேலன்ஸில் ட்ரெயின் விட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? அப்போ ஃபஸ்ட்டாக டிங்க் வைக்க போகிறோம், தென் எனக்கு அதுக்கு மேலே எங்கே இம்பேலன்ஸ் இருக்கோ அங்கே தான் டார்கெட்டு. ஸோ இது மாதிரி செட்டப்னால் நீங்கள் இம்பாக்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக நம்ம அழகாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த பேராபுலிக்கு மூலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு, ஒரு என்ட்ரி, இது ஃபஸ்ட் டார்கெட் 37 பாயிண்ட், சிம்பிளாக, கரெக்டுங்களா? ஸோ இல்லாமல் எஸ்டிபிசி மெத்தடில் வரக்கூடிய தான். ஸோ அகைன் ஒன்று பார்த்துடலாங்களா? ஓகே, இது வந்து பேரிஸில் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு லோ பிரேக் அவுட்டு, சிங்கிள் கலர் கண்டினியூ ஃபார்மேஷன். நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே ஸ்டார்ட் ஆனது அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து லோ வரைக்கும். ஸோ விக்கு நேர் வச்சுன்னா விக்கு எடுத்துக்கோங்க, பாடி க்ளோஸ் வேணும்னா விக்கு இருந்து விக்கு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள்,
பாயிண்ட் ஃபைவ் டு பாயிண்ட் சிக்ஸ் நீங்கள் லோயர் டைம் த்ரீ மீட்டர் போய் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், நம்மளோட ரூல் இருக்கும். ஸோ அகைன் பாருங்கள் இங்கேயும் ஒரு லோ பிரேக் அவுட்டு, இங்கேயும் பாருங்கள் சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன். அப்போ என்ன பண்ணுவோம், ஹை டு லோ மார்க் பண்ணுவோம். எக்ஸாக்ட் அங்கே பேருக்கு பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ். இங்கே நீங்கள் லோயர் டைம் ஒன் மீட் த்ரீ மீட் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் லாக் இருக்கும். அப்போது இந்த எஸ்டிபிள் சேஃப் மெத்தட்ங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், ஒரு சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன், ஃபோர் ஆர் மோர் தென் ஃபோர் இண்டால்ஸ் நோ நீடர் ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. அப்படி நடக்கும்போது ஒரு ஹையை பிரேக்கெட் ஆர் லோ பிரேக்கெட் பண்ணணும். ஒன்ஸ் பிரேக்கெட் நடந்தால் ஃபிபனாச்சி எடுத்து எங்கே ஸ்டார்ட் ஆனதோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஹை வரைக்கும் இங்கே போடணும். ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம் த்ரீ மினிட் சேஞ்ச் பண்ணணும். லோயர் டைம் ஃப்ரேம் த்ரீ மினிட் சேஞ்ச் பண்ணியாச்சு, எனக்கு ஓபி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேண்டில் கரெக்டுங்களா. ஸோ அப்போ அந்த நியூட்ரல் ஃபுல்லாக நம்ம ஆர்டர் பார்க்க மாதிரி பண்ணலாமா. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதை டேப் பண்ணிட்டானா மேலே ஃபுல்லாக எனக்கு ட்ரெண்ட் அனுப்பிட்டீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு என்ட்ரி கிடச்சாச்சு. வேறு நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், டார்கெட் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த எஸ்டிபிள் சேஃப் மெத்தட்ங்கிறது கிட்டத்தட்ட நான் ஒரு எயிட் நியர்பை எயிட் மந்த்துக்கு மேலே லாட் ஆஃப் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூட்லெஸ் இருக்கும், இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். மார்க்கெட் எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்குதோ, லைக்லி ஒரு சிங்கிள் கலர் கேள்வி கண்டிப்பாக ஃபார்மேஷனால அது ட்ரெண்ட் டைரக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி ட்ரெண்ட் டைரக்ஷன் அது மாதிரி கிடச்சுன்னா நீங்கள் இது ஒரு பேராபுலிக் என்ட்ரியாக இருக்கா அப்படின்னு தமிழ் ஸ்டாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் ஸ்டாக்கோட எஸ்டிபிள்சிஎஃப் இதுவா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த அஞ்சு ரூல் என்னென்ன சொல்லியிருந்தோம், எஸ்டிபிள்சிஎஃப் கரெக்டுங்களா, சிங்கிள் கலர் கேண்டில் கண்டினியூ ஃபார்மேஷன் வித் லோ ஆர் ஹை பிரேக் அவுட்டு, தென் ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும், பாயிண்ட் ஃபைவ் டு பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸில் லோயர் டைம் ஃப்ரேம் த்ரீ மினிட்ல ஒரு ரூல் நம்பர் ஒன் டு ரூல் நம்பர் ஃபோருங்கிறது இருந்தால் தென் ஃபைனல் லிக்விடி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதில் இந்த வீடியோவுக்கு வந்து மினிமம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் வந்துச்சுன்னா ஸோ எந்தெந்த டேட்டெலாம் இது வரைக்கும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பேராபுலிக் அதாவது எஸ்டிபிள்சிஎஃப் மெத்தட் நடந்திருக்கோ அதோட ஆஃப்டர் பிஃபோர் வித் டார்கெட்டோட பிடிஎஃப் ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணும் போது கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட பிடிஎஃபோட கூகுள் டிரைவோட லிங்க் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ சண்டே ஸ்பெஷல் தென் ஸ்பெஷல் டே ஒன்று. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள், மேக்ஸிமம் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.